ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி உங்களுக்கு டீ குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் குடிக்கிற டீயோட இதை மட்டுமே கொஞ்சமாக சேர்த்து கலந்து குடித்து பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொப்பை ஒரே வாரத்தில் ஒரு கிலோ அளவுக்கு குறையும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடம்புல தங்கியிருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பையும் ரொம்ப எளிதாக கரைத்து வெளியேற்றும் அந்த நாள் முழுவதுமே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு எந்த விதமான விளைவும் ஏற்படுத்தாது எந்த விதமான விளைவும் ஏற்படுத்தாமல் உங்களுடைய தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி டீயை நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் இது எல்லாருமே குடிக்கலாம் அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட்டும் கொடுக்கும் இதை இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அதற்கு நான் இன்னைக்கு ஒரு சின்ன எலுமிச்சை பழம் ஒன்று எடுத்திருக்கேன் இப்போ இந்த எலுமிச்சை பழத்துக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் துருகிறத பயன்படுத்தி இந்த மாதிரி துருகி எடுத்துக்கங்க இந்த மாதிரி நல்ல பூவாக இருக்கணும் அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் கழுவிட்டு மேலே இருக்கக்கூடிய தோலை நீக்கிட்டு அதையும் காய் துருகிறதை பயன்படுத்தி இந்த மாதிரி துருகி எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டுமே ஒரு மிக்ஸிங் பவுலில் சேர்த்துட்டு கலந்து வச்சுக்கலாம் இதை நீங்கள் டெய்லியும் தான் ரெடி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது இந்த எலுமிச்சை பழத்தையும் இந்த இஞ்சியையும் ஒன்றாவே இந்த மாதிரி காய் துருகிறத பயன்படுத்தி துருகிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு வாரம் வரைக்கும் வீணாகாமல் இருக்கும் எப்படிலாம் தேவைப்படுதோ நீங்கள் எடுத்து ஒரு டீ வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் தான் ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்கங்க இப்போ இதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எலுமிச்ச பழத்தோல் மற்றும் இஞ்சி அது ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கங்க அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு பட்டை நம்ம கறி மசாலாக்கெலாம் பயன்படுத்துவோம் இல்லையா அதுதான் சேர்த்துக்கங்க தான் கொஞ்சமாக புதினா இலைகள் அதாவது ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகள் சேர்த்துக்குங்க இப்போ இதை ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை மிதமான தீயில வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இது கொதிச்சுட்டு இருக்கும்போது நல்ல ஒரு மனம் வரும் அந்த மனத்தை நம்ம சுவாசிக்கும் போது அந்த நாள் முழுவதுமே நம்மளால சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கிற மாதிரி ஒரு தெம்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாச கோளாறு இருந்துச்சு அப்படின்னா இதை நம்ம நல்லா சுவாசிக்கும் போது அந்த சுவாச கோளாறு எல்லாத்தையுமே வந்து சரி செய்துடும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மனத்தை வந்து நம்ம சுவாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த நச்சுக்கள் ரொம்ப எளிதாக வந்து வெளியேறிடும் மனத்துக்கே அவ்வளோ பவர்னால் இதை நம்ம குடிக்கும் போது எந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலன் கிடைக்கும்ன்றத நினச்சி பாருங்க இப்போ இது நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ இதை ஒரு கிளாஸில் வந்து வடிகட்டிக்குங்க இது வந்து சூடாகவும் குடிக்கலாம் இல்லை மிதமான சூட்டுக்கு வந்த பிறகும் குடிக்கலாம் இதோட நீங்கள் சூடாக குடிக்கும் போது தேன் கலந்து பருக முடியாது அதனால கொஞ்சமாக நாட்டு சக்கரை இல்லைன்னா கருப்பட்டி பனங்கற்கண்டு இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து நீங்கள் கலந்து குடிக்கலாம் இல்லை இது வந்து நீங்கள் தேன் கூட தான் சாப்பிட விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த டீ வந்து கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு தேன் கலந்து பருகலாம் ஆனால் வந்து சூடாக இருக்கக்கூடிய இந்த டீல வந்து தேன் கலக்கக்கூடாது அது வந்து நச்சுக்கு வந்து சமமாகிடும் இது நீங்கள் காலையில் எப்பயும் போல் டீ காஃபிக்கு பலா குடிக்கலாம் பொதுவாகவே தைராய்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான கெட்ட கொழுப்புகள் இருக்கும் அவங்க பால் பொருட்களை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது இந்த மாதிரி பாலோடு சேராமல் இந்த மாதிரி வெறும் டீயை நீங்கள் குடிச்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு அற்புதமான ரிசல்ட் கிடைக்கும் உங்கள் உடம்புல தங்கி இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் ரொம்ப எளிதாக வெளியேறும் குறிப்பாக தொப்பையை மட்டும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை காலையில் ஒரு வேலை அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு வேலை குடிக்கலாம் அந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுடைய தொப்பை ரொம்ப வேகமாக கரையிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் நம்ம உடம்புல கொழுப்புகள் வந்து தேவையானதுதான் நல்ல கொழுப்புகள் கெட்ட கொழுப்புகள் அந்த மாதிரி ரெண்டா இருக்கு அதுல நல்ல கொழுப்புகள் நம்ம உடம்புக்கு தேவையானது நம்ம ஆரோக்கியமா வாழறதுக்கு முக்கியமான ஒன்றாகும் ஆனா அதுவே கெட்ட கொழுப்புகள் நம்ம உடம்புல ரத்தத்துல கொஞ்சம் கொஞ்சமா படிய ஆரம்பிக்கும் போதுதான் தொப்பை மற்றும் இடுப்பு பகுதி தொடைப்பகுதிகளை வந்து சதை வந்து அதிகமாக விழ ஆரம்பிக்குது இது நாளடைவில் நம்மளுடைய ரத்தத்தில் நச்சுக்களையும் ஏற்படுத்திடும் இந்த நச்சுக்கள் அதிகமாக அதிகமாக தான் அதிகமான கொழுப்புகளும் நம்ம உடம்புல சேர ஆரம்பிக்கும் உடல் வடி உடல் சோர்வு இது எல்லாமே வர ஆரம்பிக்கும் நம்ம ஒரு வேலையே செய்யணும்னு நினைப்போம் ஆனால் செய்யவே முடியாது ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புகள் அந்த கெட்ட அதாவது அந்த நச்சுக்கள் எல்லாமே சேர்ந்து நம்மளுடைய சுறுசுறுப்பையே வந்து அதாவது நம்மளுடைய சுறுசுறுப்பையும் ஆரோக்கியத்தையும் கெடுத்துடும் இந்த மாதிரி நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷப் பண்ணக்கூடிய ஒரு டீயை வந்து நம்ம கா எடுத்துக்கும் எடுத்துக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி குறிப்பாக எலுமிச்ச பழத்துல இருக்கக்கூடிய அந்த விட்டமின் சி நம்ம உடம்புல தங்கி இருக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக நம்ம ரத்தத்துல தங்கியிருக்கக்கூடிய நச்சுக்களை ரொம்ப எளிதாக கரைத்து வெளியேற்றும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி இதை தாராளமாக குடிச்சிட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்ல ஒரு வியர்வை வந்து வேர்க்க ஆரம்பிக்கும் இல்லை உங்களுக்கு வீட்டு வேலையை தான் செய்ய முடியுது அப்படின்னா வீட்டு வேலை செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல வந்து ஒரு ஸ்வெட்டிங்கும் வர ஆரம்பிக்கும் சில பேருக்கு மலச்சிக்கல் காரணமாகவும் வந்து பார்த்தீங்கன்னா தொப்பை அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் குடிக்கும்போது உங்களுக்கு அந்த மலச்சிக்கல் பிரச்சனையும் இருக்காது பொதுவாகவே அன்றாட கழிவுகளை அன்றாட நம்ம வெளியேற்றி விட்டாலே நம்மளுக்கு தொப்பை கெட்ட கொழுப்புகள் அதிகம் சேரவே சேராது ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான டீ இது ட்ரை பண்ணிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அந்த உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க்யூ